control room. Sir, cell in the cage room. Put that up, sir. Garden club for you. தப்பிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்க. எங்க போற? ஆகாயத்துக்கு ஓட போறியா இல்ல பாதாளத்துல ஒளிய போறியா? நீ எங்க போனாலும் மிஸ்டர் அர்ஜுன் இந்த ஜெயிலர் பிரதாப் கிட்ட இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. யூ ஆர் ரைட் பிகாஸ் திஸ் இஸ் யுவர் டே. பட் ஜெயிலர் இன்னும் கொஞ்சம் நாள்ல உன்னாலையும் உன்னோட டிபார்ட்மெண்டாலையும் அவ்வளவு ஏன் ஆர்மியே வந்தாலும் இந்த அர்ஜுன் நினைச்சதை சாதிக்காம விட மாட்டான். இந்த போராட்டத்துல நான் தான் ஜெயிப்பேன். இட்ஸ் அ சேலஞ்ச். இன்னொரு தடவை நீ தப்பிக்கலாம் முயற்சி பண்ண ட்ரீட்மெண்டே வேற ஸ்டைல் இருக்கும். இந்த பிரதாப் சொல்றதை தான் பண்ணுவான், பண்றதை தான் சொல்வான். கமான் அண்ணா துட்டு. இந்த ஆசிட் ராஜாக்கு தான் துட்டு கேட்டா இந்த ஆசிட மூஞ்சில ஊத்தி தெரியும். நீ ஒரு சரஸ்வதி புத்திர, பச்சது இரண்டாம் கிளாஸா இருந்தாலும் நீ ஒரு எஜுகேஷனல் மினிஸ்டர். இந்த வருஷம் காலேஜ் சீட்டை எப்படி வித்து துட்டாக்கணும்னு
விஸ்கி குடிச்சுக்கின்னு பிளான் போட்டது தெரியும். மினிஸ்டர் மச்சி, இனிமே ஒவ்வொரு வருஷமும் இன்ஜினியரிங்ல 30 சீட்டும் மெடிக்கல்ல 30 சீட்டும் எனக்கு தனியா ஒதுக்குது. எனக்கு வேண்டியவங்களுக்கு கொடுத்த கொஞ்சம் எடுத்து தேடிக்கிறேன். 30 சீட்டு கேக்குறிய? இதனை எல்கேஜி யூகேஜி சீட்டு நினைச்சிட்டே மனசுல எந்த கேஜி எனக்கு தெரியாது மச்சி. உன் பாட்டி எம்எல்ஏங்களுக்கு எம்எல்ஏ கோட்டான்னு கொடுக்குற, எம்பி கோட்டான்னு கொடுக்குற, அதாட்டம் எனக்கு ஆசிட் ராஜா கோட்டான்னு கொடுக்கணும். இல்லாங்காட்டி உன் உடம்பு பூரா ஆசிட் போட்டுருவேன். இனி இதாட்ட ரவுடித்தனம் பண்ண, ஏய் ஒரு ரவுடித்தனத்தை பூண்டோட அழிச்சு போட்டுடுவேன். ஓ, நீ ரவுடித்தனத்தை பூண்டோட அழிச்சிருவியா? நடக்காது மச்சி, நடக்காது. நீ ரவுடிங்க வேணானாலும் உன் உடம்புல இருக்கிற காதி ரவுடிங்க வேணும்னு சொல்லு. ஏன் தெரியுமா? உங்க காதிய காப்பாத்தினுங்கிறத இந்த ரவுடிங்க தான் மச்சி. சூரிய சந்திரன் இருக்கிற வரைக்கும் பட்டினி, லஞ்சம், விபச்சாரம் இதெல்லாம் எப்படி அழிக்க முடியாதோ அதாட்டம் உங்களையும் எங்களையும் அழிக்க முடியாது மச்சி, முடியாது. அப்ப உண்டு கடைசியா சொல்ற, நான் சொல்றத நீ கேட்கணும். இல்லங்காட்டி இந்த தொட்டி மேல ஊத்தினத உன் மூஞ்சி மேல ஊத்தின ஒரு ரவுடி ஆட்சியில கலாட்டா பண்ணி என் மூஞ்சில ஆசிர ஊத்தினு பயமுறுத்திருப்பான். உங்க லாண்ட் ஆர்டர் என்னைய பண்ணிட்டு இருக்கு சார். இன்னைக்கு யாருங்க முன்னாடியே காரி துப்பிட்டு போறான், நாளைக்கு அவன் சொன்ன வேலையை பண்ணி கொடுக்கலன்னா சட்டசபையில ஆசிர ஊத்தினாலும் ஊத்துவான். அதுக்குள்ள அவனை பிடிச்சிருவான். நாம வளர்த்துக்கிட்டு இருக்கிற நாயங்க நம்ம கையை எப்ப கடிக்க நம்ம வீட்டை காக்கிற வாட்ச்மேன் கூட தெரியாது. இது தெருப்பு இருக்கிற நாயங்க எப்ப கடிக்குமனு பயந்துகிட்டே இருக்க சொல்றியா சார்? அது மூடியா என்ன 24 மணி நேரத்துக்குள்ள அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி உடைங்க. வா இன்ஸ்பெக்டர் மச்சி. போலீஸ் மச்சி வாடா, உன் குடும்பத்துக்கு ஆசிரி ஊத்துவன் ஜாக்கிரத. கல்வி அமைச்சர் ஹரிச்சந்திர பிரசாத் அவர்கள் வீட்டில் நடந்த ஒரு விழாவில் சம்பந்தம் இல்லாமல் நுழைந்து கலாட்டா செய்த குற்றத்துக்காகவும் ஆசிடை ஊற்றுவதாக பயமுறுத்திய குற்றத்துக்காகவும் ராஜா என்கிற ஆசிட் ராஜாவுக்கு ஐபிசி செக்ஷன்ஸ் 323 மற்றும் 307 படி 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. மாமன் வாடா, விஷயம் தெரியுமா? என்னடா ஏடு பக்கரி வரானா? 32 கொலை பண்ணிருக்கானே அந்த பிளேடு பக்கரியா? என்ன இழவாயா, இனிமே டே நைட் டியூட்டி தான். ஏற்கனவே நம்ம தலையை எடுத்து சரியில்லை, இதுல அந்த பக்கரி வேற வந்துட்டானா உங்க டியூட்டி உள்ள போறது என் டியூட்டி. என்னத்துக்கு வணக்கம் தானே? இந்த பிளேடு பகிரியை பார்த்தும் பார்க்காத போல குந்தி நிக்கிறிய, உனக்கு இன்னும் அதுப்புடா. நீங்க தான் பிளேடு பகிரின்னு எங்களுக்கு தெரியாது. உன் பேரு என்ன? ராம. பக்கத்துல நின்னு நிக்கிட்ட, அது உன் தம்பி லட்சுமணன் தானே? இவன் என் தம்பின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க அப்பனையும் தெரியும், அவன் தசரதன் தானே? எங்க அப்பா பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க வம்சத்தை எனக்கு தெரியும், எப்படின்னு கேக்குறியா? நான் தான் ராவணன்.
இந்த பிளேட் பக்கரி பேரை கேட்டாலே சென்ட்ரல் ஜெயில் கட்டணமே கடகடா கடகடா நடக்கும் அப்படின்னு சொல்ல உள்ள உட்காந்து என்ன பண்ணிக்கிறாய் பல்லனு புக்கு பிரச்சனை இல்ல ஆனாலும் பரவாயில்ல நோ ப்ராப்ளம் அடுத்த தபா நான் வரும்போது ஒயுங்க அந்த புத்தகத்தை நான் குத்துறேன் இல்ல கச்சக்கே என்ன தீதி சரக்கா சரக்கு இல்ல மச்சி நான் ராஜா ஒரு தடவை இத மூஞ்சில ஊத்துனா மூஞ்சி ஷேப்பே சேஞ்ச் எனக்கு ஷேப் இந்த தானே சேஞ்ச் ஆகுதுக்கு இன்னைக்கு சாம்பார் ரொம்ப சூப்பரா நமக்காக சரவண பவன்ல இருந்து கொண்டாந்துக்கிறாங்க நீ அவன் எதுக்காக உள்ள வந்து கேக்குறியா இன்னதுக்கு டென்ஷன் வர நான் இங்க இருந்து ரிலீஸ் ஆகி வெளில போனதுதான் ஒரு கட்சியில போய் சேர்ந்தேன் நான் சேர்ந்த வேற பாரு அந்த கட்சியில இருக்கிற எம்எல்ஏ அமைச்சருங்க எல்லாரும் உள்ள தள்ளிட்டாங்க சார் எங்களுக்கு கொடுக்கல சார் வண்டியனி என்ன சார் சோறு கேட்டா நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களா அதை கேட்கறதுக்கு நீ யார பிச்சைக்கார பயல சோறும் கொடுக்காம நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சானே சென்ட்ரல் ஜெயில் உள்ள வர நிரபராதிகளா அப்பாவிகளை ரவுடிங்களா திருடங்களா கொலகாரங்களா ட்ரெயின் பண்ணி டிகிரி சர்டிபிகேட் கொடுக்கற யூனிவர்சிட்டி ஆயிருக்கு இவங்க எல்லாம் ட்ரெயினிங் கொடுக்கற லெக்சரர்ஸ் ஆயிருக்காங்க இஸ் திஸ் தி வே சார் இஸ் திஸ் தி வே டு பிஹேவ் சார் நோ சார் நோ நோ சென்ட்ரல் ஜெயில் கைதிகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கற கோயிலா இருக்கு நீங்க எல்லாம் கைதிகளை திருத்துற கடவுளா இருக்கணும் சார் கடவுளா இருக்கணும் நாங்க உங்க பிள்ளைங்க மாதிரி கிரிமினல்ஸ் ஆர் நாட் பார்ன் They are made by the circumstances என்கிறது போல தெரியாம ஏதோ அசம்பாவிதம் நடந்து அதுக்குண்டான தண்டனை அனுபவிக்கிறதுக்கு வந்தா இங்கே நல்கந்தானா சார்
இவ உடம்புல ஓடுறதும் சிவப்பு ரத்தம் தான், என் உடம்புல ஓடுறதும் சிவப்பு ரத்தம் தான் சார். பட் நாங்க ஹிந்து இவங்க முஸ்லிம்ங்கிற வித்தியாசத்தை காட்டுற இந்த மாதிரி பொறுக்கீங்களா? ஏன் சார் வேலையில வச்சிருக்கீங்க? இந்த சென்ட்ரல் ஜெயில அண்ணன் தம்பிகளாட்ட இருக்கிற எங்களுக்குள்ள ரத்தம் ஆறு ஓடணுங்கிறீங்களா? இல்ல ராம ஜென்ம பூமியில நடந்த கலவரம் மறுபடியும் இங்க நடக்கணுங்கிறீங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. 1947 ஜின்னா தன்னுடைய சுயநலத்துக்காகவோ, நெஹ்ரு தன்னுடைய சுயநலத்துக்காகவோ, இல்ல வேற யாரோ தன்னுடைய சுயநலத்துக்காகவோ ஒத்துமையா இருந்த நம்மள இந்து முஸ்லிம் பிரிச்சு இந்தியா பாகிஸ்தான் தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. எத்தனையோ முஸ்லிம்ஸ் போனாலும் இன்னும் இன்னும் நம்ம நாட்டுல முஸ்லிம்ஸ் இருக்காங்க. ஒரு பக்கம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்து முஸ்லிம் பாசமா பழகிட்டு இருக்காங்க. இந்த சென்ட்ரல் ஜெயிலையும் ஏழை பணக்கார மேல் ஜாதி கீழ் ஜாதி இந்து முஸ்லிம் வேறுபாடு இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தினாலதான் எங்க எல்லாருக்கும் இந்த வெள்ளத்துணியை கொடுத்திருக்காங்க. இந்த வெள்ளத்துணி அமைதியின் சின்னம் சார். இது எங்களுக்கு கொடுத்திருக்கிறது எங்க மனசு தூய்மை அடையணுங்கிறதுக்காக. நாங்க இங்க இருந்து வெளியே போய் புது மனுஷனா இந்த சமுதாயத்துல வாழணுங்கிற ஆசையில இருக்கும். ஆனா இந்த கேடுகட அதிகாரிகள் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது சார், நடக்கவே நடக்காது சார். நேஷனல் இன்டெகிரிட்டிய உங்களை போல காக்கி சட்டையை போட்டிருக்கிற ஆபீசர்ஸ் காப்பாத்திருப்பே தவிர பணத்துக்கு ஆசைப்பட்டு நாட்டை நாசமாக்கிறாதீங்க, நாசமாக்கிறாரு. அவ சொன்னதை கேட்டல, நான் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டுகிட்டு இருக்கணும், அதை பண்றதுக்கு உனக்கு யோகியதை இல்லைன்னு தூள் துப்பிட்டு போயிட்டான். அதுக்கு காரணம் ஒன்னாட்டம் கேடுகட்ட ஆபீசர். நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இங்க இருக்கிறவங்களை கைதிங்களா ட்ரீட் பண்ணாதே. This is the last and final warning to you. இன்னொரு தடவை இதாட்டம் நடந்துச்சுன்னா you will be suspended. இல்ல இந்த பிரதாப் சொல்றதை தான் பண்ணுவான், பண்றதை தான் சொல்வான். அவன் கதைய ராத்திரி முடிச்சிரு. என்ன
நம்ம நாட்டுல இது யார் யார் கொடுத்திருக்காங்க தெரியுமா? நியாயத்தையும் சட்டத்தையும் காக்குற ஒரு போலீஸுக்கு, பத்திரமா லெட்டர்ஸ் லேட் பண்ணாம சேர்க்கிற ஒரு போஸ்ட்மேனுக்கு, மக்களை பாதுகாப்பா கொண்டு போற ஆட்டோ டிரைவருக்கு, பஸ் டிரைவருக்கு, கண்டக்டருக்கு, நாடு சுத்தமா இருக்கணும்னு சுத்தி இருக்கிற குப்பையை கிளீன் பண்ற கார்பரேஷன் எம்ப்ளாயிக்கு, நடுவராத்திரியில தூங்காம உங்க வீட்டை காவல் காக்குற ஒரு வாட்ச்மேனுக்கு, அப்படிப்பட்ட இந்த புனிதமான காட்சியை முன்னாட்டம் தலைவரையும் போட்டுக்கிட்டு உங்க சுயநலத்துக்காக அரசியல்வாதிகளோட கைகோத்து இந்த நாட்டையே கொள்ளை எடுத்து வித்துறாதீங்க. அதுக்கு நான் விரும்ப மாட்டேன். ரெஸ்பெக்ட், ரெஸ்பெக்ட் த காட்சி, ரெஸ்பெக்ட் த கண்ட்ரி. என்ன நீ என்ன பயந்துட்டியா? இதுக்கே பயந்தீங்கன்னா இனி நடக்கிறது நினைச்சா செத்து போயிடுவார். இனி இந்த விளையாட்டெல்லாம் என் கூட விளையாட நினைச்சேன் உன்னை நான் பர்மனண்டா பார்சல் பண்ண வேண்டியிருக்கும். இங்க நடந்ததெல்லாம் இந்த தாய் வெளியே சொன்னா உன்ன அந்த கடவுள் கூட காப்பாத்த முடியாது. உன்னாட்ட கையால் ஆகாத அவன் இந்த வேலையை கொடுத்த கோபத்தை கலராத கொன்னுடுவ, அடுத்த தடவை விட மாட்டேன், கொல்லாம விட மாட்டேன். என்னமா கண்ணே, மூஞ்சி எல்லாம் மேக்கப் ஆக்கிட்டு எவனா சீல் போட்டானா? போன் வாங்கினவன் மூஞ்ச பாக்குறதுக்காகத்தான் வெளியே பிகரும் காத்திருக்குது. அக்கே அண்ணன், இவன் மூஞ்சிக்கே பிகர் படுதுன்னா அப்ப எனக்கு உன் மூஞ்சிக்கு இங்க இருக்கிற பிகர் என்னடா? 5000 ரூபாய் தூக்கி போட்டீங்கன்னா ஹாலிவுட்ல இருந்து பிகருங்க வந்து காத்துட்டு தங்கிட்டு ஜல்தா பண்ணி போயினா இருக்குதுடா. 500 ரூபாய் பரவாயில்லையா? எதுக்கு எல்லாம் பஞ்சா மாட்டிக்கிட்டான்? நீ சொல்றது நிஜம்தானா? என்ன இது சென்ட்ரல் ஜெயில்பா, ரெகுலரா இங்க டிங் டாங் நடக்கும், அதனால தான் புத்திசாலி. என்ன இது மேக்கப் போட்ட மூஞ்சாட தெரியலையா? எவனோ சரியா காட்டிக்கிறான், டவுட் இருக்குப்பா, கிளியர் பண்ணிடலாம். நாம சொல்றது கரெக்ட் தானே? பண்றதுல மூஞ்சே கழுவ கூடாது, அப்படி பண்ணிடுவேன். சார் வர சொல்றாரு, எல்லாரும் வெளியே வாங்க. யாவண்டா என்ன கூப்பிட்டு? இன்னைக்கு உங்க எல்லாரையும் இங்க வர சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வருஷம் நம்ம எல்லாரும் மறக்க முடியாத ரொம்ப முக்கியமான வருஷம். ஏன்னா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வந்து 50 வருஷம் ஆச்சு. இந்த சுதந்திர இந்தியாவோட பொன் விழாவை கொண்டாடுற பாக்கியம் நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. இந்த நல்ல நாள்ல இங்க இருக்கிற சில கைதிகளின் நன்னடத்தைக்காக அவங்க தண்டனையை அரசாங்கம் குறைச்சு விடுதலை பண்ணு. இந்த விஷயத்தை உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, அடுத்த வருஷம் விடுதலாக போற கைதிகள் பட்டியல்ல என்னோட பேர் இருக்கணும், என்னோட பேர் இருக்கணும்னு உங்கள ஒவ்வொருத்தருக்கும் அந்த துடிப்பு இருக்கு. அந்த உணர்ச்சியோட தான் நீங்க வாழும். இங்க நடக்க இருக்கிற சுதந்திர தின கொண்டாட்டங்கள் வெற்றி அடைகிறதுக்காக வாழ்த்துறேன். கிட்டி, நான் ஒரு தடவை கட்டி எடுத்தா தலை எகிரிடும். இதுவரைக்கும் 20 தலை எகிரி இருக்கு. என் பேரு சிந்தாரி பட்டு நாராயணன், நான் சுளுக்கி எடுத்து வயிற்றுல சொருவனா திரும்ப குடலோட தான் வரும். நான் காசிமேடு காளி, என் மூட் அவுட் ஆனா எதிரில நிக்கிறவன் என் கால விழணும், இல்லன்னா அவன் பணமா கீழே விழணும். நான் மூர்த்தி, அலேஸ் பாம் மூர்த்தி. நான் ஒரு இடத்துல பாம் போட்டேன்னா அந்த இடத்துல ஒருத்தம் கூட மிஞ்ச மாட்டேன். இவங்களை உனக்கு எதுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு தெரியல. இவங்க திட்டம் தீட்டுறதுலயும் தீத்து கட்டுறதுலயும் நம்பர் 1. 2 தடவை அவகாசம் கொடுத்தேன், அதுல நீ எதையும் கிழிக்கல. இவங்க சமாதி கட்ட சொன்னாலும் கட்டுவாங்க, சகாயம் பண்ண சொன்னாலும் பண்ணுவாங்க. எது வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்க. ஆசன் ராஜா பணத்துக்கு சவால் விடுறியா?
அரசிட ஊத்துறனா சாம்பல் ஆயிடுவ. இந்த மாதிரி உதாரலாம் என்கிட்ட விடாத. உன் ஆசிட எடுத்துக்கிட்டு பாத்ரூமுக்கு போய் கிளீன் பண்ணு.
5 o'clock, 6 o'clock, 7 o'clock, God! கோவில் மாதிரி இருந்த இந்த கையில சுடுகாடா சுடுகாடா மாத்திட்டியாடா அமைதியை சின்னமான நம்ம தேசிய குடிக்கு இருந்த ஒரு ரவுடித்தனத்தை காட்டியா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற இந்த பொன்விழா நாள்ல கலங்கத்தை ஏற்படுத்திட்டியா
comes Arjun's condition. He is out of danger. Overall bleeding ஆயிருக்கனால blood குத்துறோம். Don't worry. Doctor, please check him. Sure. Sir, phone on. Hello, Pratap here. Sir, our minister whatever said. Okay, within few minutes I'll be there. Sir, என்னையா ஜெயில அரசாங்கம் உனக்கு சம்பளங்கிற கூலியை கொடுக்கறது செய்யற வேலையை ஒழுங்கா நேர்மையா பண்றதுதானே தவிர லஞ்சத்தை வாங்கிட்டு குற்றவாளிகளுக்கு துணையா இருக்கிறதுக்காக இல்லையா? காக்கின்ற டிரெஸ் எதுக்குன்னா சும்மா ஷோ காட்டுறதுக்காக இல்லையா? சட்டத்தை மதிக்காத குற்றவாளிங்க பார்த்து நடுங்கிறதுக்காக கடமைக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சத்திய பிரமாணம் பண்ணதையும் மறந்து ஒன்ன மாதிரி ஆளுங்க காசு ஆசையில பிறந்த நாடுங்கிறதையும் மறந்து துரோகம் பண்றீங்க. புனிதமான சுதந்திர தின தன்னைக்கு ஜெயிலுக்குள்ளே பாம் பிளாஸ்ட் நடந்திருக்குன்னா என்ன அவமானயா? இது நம்ம இந்திய நிஷ்டிக்கு ஒரு பிளாக் மார்க். நெருப்பு இல்லாம புகையாது, மண் இல்லாம விளையாதுங்கிற ஆட்டம். உன் ஹெல்ப் இல்லாம நிச்சயமா இது நடந்திருக்காதியா? இந்த கலாட்டால எத்தனை குற்றவாளிங்க தப்பிச்சுட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. Within a short period, I want details of all criminals. Otherwise, I am going to suspend you. Excuse me, sir. நியாயத்தை நிலைநாட்டவும் தர்மத்தை காப்பாற்றவும் நீதியை உயர்த்தவும் அரசாங்கம் எங்க கைக்கு சட்டங்கிற ஆயுதத்தை கொடுத்திருக்கு. ஆனா அதே சட்டம் உங்களுக்கு எங்களை சஸ்பெண்ட் பண்ற அதிகாரத்தையும் கொடுத்திருக்கு. அதிகாரம் இருக்குன்னு do not underestimate a sincere officer like Mr. Pratap. சஸ்பெண்ட் பண்றதுனாலயோ டிஸ்மிஸ் பண்றதுனாலயோ நஷ்டமடைய போறது அரசாங்கம் தானே தவிர பிரதாப் இல்ல சார். சார், இனிமேலாவது உங்க சபார்டினேட் ஆபீசர்ஸ் நீங்க கேவலமா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிச்சு பேசுறது நல்லது. எப்படியும் சீக்கிரம் ஜெயிலர் பிரதாப் சஸ்பெண்ட் ஆயிடுவாரு, இல்ல வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுவாரு. அப்புறம் நான் தான் ஜெயிலர். யாரும் இங்க வர மாதிரி தெரியுது, சீக்கிரம் போயிடு. நீங்களா? உன் சுயநலத்துக்காக அமைதியா இருந்த சென்ட்ரல் ஜெயில சுங்குகாடா மாத்தின உன் புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுறேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது நீ நினைச்சுக்கிட்டு இருந்தே, நான் அது உன் முட்டாள்தான். கத்தி, கண்ணு, வெடிகுண்டு இது எல்லாத்தையும் ஜெயிலுக்குள்ள சப்ளை பண்ணது நீதான். யாருக்காக இதை என்ன செய்யணும்? எனக்கு ஒண்ணு தெரியாது சார். எனக்கு தெரியாது சார். தெரியாது சார். எனக்கு தெரியாது சார். சார், என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க சார். என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க சார். பிளீஸ் சார், பிளீஸ் சார். உன்னோட சேர்ந்து உண்மையை சமாதியாயிடுங்க. அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சா அது வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்ப. நீ வாய தரக்கல, உன்னை சாகவும் விட மாட்டேன், வாழவும் விட மாட்டேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே நல்ல திறமையான ஒரு எமினன்ட் ஆபீசர், நீ ஏன் ஹெல்ப் கேக்குற? எஸ் சார், இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு பார்த்தா பொலிட்டிக்கல் பவர் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கு.
சட்டைய கைகளை கட்டி போட்டு அதனால இந்த கேஸ ஹேண்டில் பண்றதுக்கு பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கிற என்ன விட நீ தான் ரைட் பர்சன் டிசைட் பண்ண பிளீஸ். This is my humble request. Hey brother, what is this? Definitely I will help you. Excuse me doctor. Yes. I am Karan, private detective. சொல்லுங்க. அர்ஜுன் கிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். Can I proceed? சரி சார். பேஷண்ட் நினைவு திரும்ப 24 hours ஆகும். Is it? I will come again. Hello inspector. I am Karan, private detective. Oh, Karan. Yes. Tell me. Arjuna பத்தியும் ஆசித் ராஜா பத்தியும் டீடைல்ஸ் வேணும். ஏன் இன்ஸ்பெக்டர், டீடைல்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா? அது இல்லை சார், அது ஏற்கனவே முடிஞ்சு போன கேஸுங்கிறதுனால ரெக்கார்ட்ஸ் ரூம்ல இருக்கும், தேடணும். நாளைக்கு வந்தா எடுத்து கொடுத்தேன். நடந்த கலாட்டா கேஸ் அந்த ஜெயில பிரைவேட் டிடெக்டிவ் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கானா? குட் அந்த கேஸுக்கு ஐவிட்ட சேர் ஆசிட் ராஜா. நீ எப்படியாவது அந்த ராஜா உடனே நம்ம ஸ்பாட்டு கொண்டு வரலாம். ஜெயில இருக்கிறவனை எப்படி வெளியே கொண்டு வர முடியும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில? அதான் சொல்லுவாங்க, போலீஸ் மூளையை விட பொலிட்டிக்கல் மூளை பெருசுன்னு. அதான் உங்க காக்கிக்கு எங்க கதருக்குள்ள வித்தியாசம். ஆசிட் ராஜா மேல ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நூத்துக்கணக்கான கேஸுங்க இருக்கு. அதுல ஏதாவது ஒரு கேஸ ரீஓபன் பண்ணி அவனை கோர்ட்ல ஆஜர்படுத்து, நான் அவனை வெயில வெளியே கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆகணும்? உனக்கு வழங்கிடுச்சுன்னா நான் போடுற கதரை நீ போட்டுக்குவ, நீ கயிட்டி வச்ச காக்கி சட்டையை நான் போட்டுக்கிட்டு உன் வீட்டுக்கு காவல் காக்க வேண்டி வரும். சொன்னத ஒழுங்க செய். அண்ணா தப்புதான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருந்தான். இந்த தப்பு மன்னிப்பெல்லாம் எனக்கு தெரியாது அண்ணா. அந்த வார்த்தை இதுவரைக்கும் நான் கேட்டதே இல்லையண்ணா. எனக்கு எதுவும் பண்ணிடாது, எனக்கு பயமா இருக்கு. என்னங்கண்ணா? உங்களுக்கு ஆசிட் ராஜாவுக்கே பயமா? ராமா ஆடுறான்னு சொன்னா ஓவர் ஆக்டிவ் பண்ணிட்டேடா. வாயில தரதா இருந்தா கையில ஆசிட் இருக்காது, கையில ஆசிட் இருந்தா வாயில தரதா இருக்க, ரெண்டு சேர்ந்திருந்தா நீ இருக்க மாட்டேன்னு என்கிட்டயே சவால் விட்டியடா. அந்த மாதிரி பேட்ட ரவுடி கிட்ட சாவாச வச்சிருக்கேன். எங்க அப்பா மச்சி சொல்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு. அது இல்லைங்கண்ணா, நான் ஏதோ ஐடியா பண்ணி அர்ஜுனை முடிச்சிட்டு வான்னு உன்னை ஜெயிலுக்கு அனுப்புனா அவங்கிட்டயே அதே வாங்கிட்டு வந்து நிக்கிறியே. உனக்கு வெக்கமல்லண்ணா? தடி தன்னைக்கே சொன்ன, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அர்ஜுனை சீஸ் பண்ணி சீல் அடிச்சு ஸ்டாம்ப் ஒட்டி போட்டுறேன்னு. என் பேச்ச கேட்டீங்களா தாடி? இன்னும் ஒண்ணு கேட்டு போற, நம்ம சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்ச இவனை முதல்ல முடிச்சு போடு. கத்தி எடுக்கிறவன் கத்தியால தான் சாவா. அதான் இந்த ஆசிட் ராஜா ஆசிடாலேயே சாவ போறான். உடம்பெல்லாம் வந்து வெறும் எலும்பு கூட விஞ்சு. போலீஸ்காரங்களோட மோதும் போது ஏற்பட்ட சண்டையில ஆசிட் தவறி உடம்பு மேல விழுந்து செத்துட்டான்னு கை வைக்க வந்தான் சாட்சி ரெடி பண்ணு. சார் நான் சொல்ல ஏதாவது கேட்டுக்கிட்டே இருந்த உன் டெத் சர்டிபிகேட்டை நான் ரெடி பண்ண வேண்டி வரும். அர்ஜுன் இப்படி கதறத நான் கேட்கணும். இந்த வாட்டில் இருந்தோம் எங்கடா? டிஸ்சார்ஜ் ஆயிட்டா சார். டிஸ்சார்ஜ்? ஆமா சார்.
ஏய் காக்கி, அர்ஜுன் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டான். அப்படியா? அந்த டிடெக்டிவ் நான் அப்புறமா போன் ரயில் விஷயம் தானே? எஸ் சார். தெரிஞ்சது போ. எவனோ ஜெயிலரா, அவன் அர்ஜுன் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தானா, அவன் ஓடி போயிட்டான். இப்ப நீங்க அந்த அர்ஜுன் சம்பந்தப்பட்ட ஃபைல் எங்கன்னு கேட்க வந்திருக்கீங்க. மறந்துருங்க மறந்துருங்க சார். லுக் இன்ஸ்பெக்டர், நான் உங்க கட்டுக்கதை கேட்க இந்த வரல. ஓகே, ஐ வாண்ட் ஃபைல்ஸ். உங்க கேள்விக்கு பதில் சொல்ல நான் தயாரா இல்ல ஆபீசர். கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு முன்னாடி இப்படி பேசுறது சரியில்லை. பொலிட்டீஷியன் சார், லோபர் சார், தட்டி கேட்கிற இன்ஸ்பெக்டரா இருக்கமே தவிர செக்யூரிட்டி கொடுக்கற நாய் மாதிரி இருக்க கூடாது. ஆபீசர், ஹோல்ட் யுவர் டங். அத முதல்ல நீங்க கண்ட்ரோல்ல வச்சீங்க. ஒரு போலீஸ் அதிகாரியான நீங்க உங்க வேலையை ஒழுங்கா செய்யலனா நிரபராதிங்க, குற்றவாளிகள் ஆயிடுவாங்க. அநியாயம் அக்கிரமம் தலைவரிச்சு தாண்டவ மாடம். நியாய அநியாயத்தை பத்தி நீ ஒண்ணு எனக்கு உபதேசம் பண்ண தேவையில்லை. மரியாதையா சொல்றேன், நடக்க கூடாதது நடக்கிறதுக்குள்ள இங்க இருந்து போயிடு. இன்ஸ்பெக்டர், ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ். நானும் மரியாதையா கேக்குறேன், அந்த டீடைல்ஸ் கொடுங்க. அங்க என்னடா கேக்குறேன்? என்கிட்ட கேட்டு நான் டீடைல்ஸ் தரேன். உனக்கு என்னப்பா வேணும்? அர்ஜுனை ஏன் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க? ஆசிட் ராஜா என்ன ஜெயில ஏன் கலாட்ட பண்ணாங்க? இத எல்லாத்தையும் விவரமா சொல்ற. நான் யாருங்கிறது தானே? நான் கல்வி அமைச்சர் ஹரிஷ்சந்திர பிரசாத்தோட ஒரே மகன் ஹரிஷ் பிரசாத். அர்ஜுனோட கொலை முயற்சிக்கு யார் காரணம் யோசிக்கிறேன்? ஆசிட் ராஜா வச்சு அவனை கொல்ல பிளான் போட்டது எங்க அப்பா. அந்த பைய அவனை தீர்த்து கட்டல, அதனால அந்த ஆசிட் ராஜா கதையை நான் முடிச்சிட்டேன். இனி அந்த அர்ஜுன் பாதாளத்துல இருந்தாலும் பூமியை குழந்து பர்மனண்டா நான் மேல்லோகத்துக்கு அனுப்பியே தீர்த்து. அவனை கொல்றது அவ்வளவு சுலபம் இல்ல. இப்ப அவன் இருக்கிறது ஏன் கஸ்டடியில? உன் கஸ்டடியில இருந்து அவனை எடுத்து எப்படி அவன் கதையை முடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த கிரண் அந்த அர்ஜுன் கூட இருக்கிற வரைக்கும் நீ இல்லடா. ஒருத்தனும் அவனை எதுவும் ஓஹோ, நீ தான் அவனுக்கு பாடி கார்டா. அந்த பாடியே நான் இல்லாம ஆக்கிடுறேன். ஏய், மெடிக்கல் சீட் ஓகே ஆயிடுச்சு. சரி, சக்சஸ் ஸ்டடி. எனக்கு தெரியும், என் புள்ள அவன் நினைச்சதை சாதிச்சே தீருவான்னு.
நம்ம வழிக்கு குறுக்க வந்த அந்த டிடெக்டிவ் ஆபீசர் கதையை நான் முடிச்சுட்டேன். நான் பெத்த மவனே, பாச மகனே, ராசா புலி அடிச்சுட்டு வரானா, எலி அடிச்சுட்டு வந்து இங்கிலீஷ்காரங்க பிறந்தோட டாடி டாடி ஏன் உடறியா? நான் குழி தோட்ட சொன்னது டிடெக்டிவ் ஆபீசர்களடா. அர்ஜுன் உயிரோட இருந்தா நாம எல்லாரும் சாக வேண்டியதான். நோட, அந்த பயல கொன்னுட்டு தான் நான் உங்க முன்னாடி வருவேன். மெதுவா மெதுவா படுத்துக்கிட்டு இருக்கிற அவனை நீங்க பரலோகத்துக்கு வந்து அங்க படுத்திருக்கிறது டூப்ளிகேட் பாடி தான், ஒரிஜினல் இங்க இருக்கு. வேட்டையாடுறப்ப மான தேடி புலி போறத பாத்துருக்க, ஆனா மானே புலியை தேடிக்கிட்டு வந்திருக்கு. என்கிட்ட நீ பேசுற வீர வசனங்களை அந்த டிடெக்டிவும் பேசு. பாவம் அவன் சைலண்டா நெருப்புக்கு பலியாயிருக்கு. நெருப்புல எரிக்கணுமா இல்ல மண்ணில் புதைக்கணும்? மண்ணுல புறக்கிறவெல்லாம் நெருப்புல போய்த்து ஆகணும். இதுக்கெல்லாம் நடுக்கிறதுக்கு நான் ஒண்ணு கோழ இல்லடா. இந்த அர்ஜுன் ஆம்பளடா. இந்த ஆம்பளைய எரிச்சிட்டோ இல்ல புதைச்சிட்டோ தான் வீட்டுக்கு திரும்புவேன்னு எங்க அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். நான் கொடுத்த வாக்க காப்பாத்துறேன்னு இந்த நாலு தோள்கள் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். புள்ள வாக்கத்தான் காப்பாத்தல, அவன் உயிரியாவது காப்பாத்திக்கிட்டு இருக்கலாமே என்ன? உன் அப்பா உன் படத்துக்கு நெருப்பு வைக்கும் போது நினைக்க வேண்டியிருக்கும். உன் எச்ச காசுக்காக நாக்க நீட்டிக்கிட்டு நாய் மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிற இந்த நாலு பொறுக்கிங்க. நான் கட்ட போற உன் பாடைக்கு தோல் கொடுக்க வேண்டியிருக்கும். Yeah.
இன்ஸ்பெக்டர், என் வம்ச வாரிசு எழுந்துட்டு நான் வேதனையில தவிச்சுட்டு இருக்கிறப்போ இந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்னு சொன்னீங்க, என்ன விஷயம் சொல்லு சார். மெட்ராஸ் சிட்டியில இருக்கிற பெரிய ரவுடிகள்ல இருந்து பிளக்கா பசங்க வரைக்கும் எல்லாரையும் வரவழைச்சிருக்கு. அந்த அர்ஜுன் எங்க ஒளிஞ்சுகிட்டு இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வந்து நெஞ்ச பொழந்து ரத்தத்தை உறிஞ்சிருவாங்க. ரத்தத்தை உறிஞ்சிருவாங்க நீ வாய் வார்த்தையா சொல்றதே இல்ல, என்ன நம்ப சொல்றியா? நான் மினிஸ்டரா இருந்தோம், உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் எனக்கு இருந்தோம், என் பையனை நடுவியில நிக்க வச்சு அடிச்சு தூக்கல தொங்க விட்டுருக்கானே, அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? அவன் ரத்தத்தை இவனுக்கு குடிக்கிறதுனால என் ரத்தம் ஒண்ணு குளிஞ்சிராது. உங்க ஒவ்வொருத்தருக்கு ஆளுக்கு 1,00,000 ரூபாய் தர்றேன். அவன் எங்க இருந்தாலும் பிடிச்சி அவன் கை கால் தலை முண்டை எல்லாத்தையும் பீஸ் பீஸா வெட்டி கோணி பையில போட்டுக்கிறது எனக்கு காட்டணும். அதை என் கண்ணால நான் பார்க்கணும். அப்பதான் என் பையன் ஆத்மா சாந்தி அடையும். பாதாளத்தில் இருந்தால் அவர் ரத்தத்தை உறிஞ்சிடுவார் சொன்னேன், உங்களை நம்புனா அந்த அர்ஜுன் வந்து ஏன் ரத்தத்தை உறிஞ்சிடுவான்? ஹரிச்சந்திரா, நீ எந்த அளவுக்கு துக்கத்துல இருக்க எனக்கு தெரியுது. நீ டென்ஷன் ஆகாம இரு, அவரை பிடிக்கிறதுக்கு நான் சிவியர் ஆக்ஷன் எடுக்கிறேன். நீ நம்ம அரசாங்கத்தை ஓ மினிஸ்டர், அது ஒரு ஜெயில. அந்த அர்ஜுன் ஜெயில தப்பிச்சுட்டு வந்து என் பையனை தூக்கில போட்டுட்டு மாயமானதுக்கு அப்புறம் நீ என்னையா சிவியர் ஆக்ஷன் எடுக்க போற? என்ன ஜெயிக்க வச்சு அசம்பிளிக்கு அனுப்புறது மக்களுக்கு தொண்டு செய்யறதுக்காக? அவர் இருக்குங்கிறதுக்காக ஆட்டம் போட்டா அப்புறம் மாட்டிக்கிட்டு பதவி இழந்துட்டு நிக்க வேண்டியதுதான். அதனால மக்களுக்குள்ள சண்டையை வளர்த்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திக்கிட்டு சாகுற மாதிரி செஞ்சு நம்ம வேலையை நாம சாதிச்சுக்கிறதுக்கு பேர் தான் அரசியல்ங்கிறது. அவசரத்துல குதிச்சா புள்ளைய தொலைச்சிட்டு நிக்கிற நீ சீட்டையும் தொலைச்சிட்டு புலம்ப வேண்டியதுதான். அமைதியா இருக்கியா? என்னத்த அமைதியா இருக்கிறது? ஒரு கிரிமினல் ஜெயில தப்பிச்சு ஓடி இருக்கானே, போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன புடுங்கிட்டு இருந்தது? அந்த அர்ஜுனை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சட்டசபைக்குள்ள வந்து நம்ம எல்லாரையும் கன் பாயிண்ட்ல நிக்க வச்சு ஒன் மேன் கவர்மெண்ட் நடத்த போறோம். இனி இந்த பவருக்கு அதிகாரத்துக்கு பயந்துட்டு சும்மா இருந்தோம்னா அதை எல்லாத்தையும் காத்துல விட்டுட்டு நாம லப 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 லபன் அடிச்சுக்கிட்டு புண்ணாக்கிக்க வேண்டியது. ஹரிச்சந்திரா, take it easy. இங்க பாருங்க, எங்களை உங்க புள்ள செத்ததுக்கு வருத்தம் தெரிவிக்க வர சொன்னீங்களா, இல்ல இனிமே நடக்க போற அட்டோழியத்தை தடுக்கிறது அப்படின்னு கேட்க வர சொன்னீங்களா? என்ன ஜெயில சார், ஏன் தலை குஞ்சு நிக்கிறீங்க, பதில சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை உனக்கு அந்த அர்ஜுன் ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்கிறது தெரிஞ்சிருந்தோம், அவனை ஜாக்கிரதையா வச்சுக்காம இன்னைக்கு அவன் மறுபடியும் ஆஸ்பத்திரில இருந்து தப்பிச்சு ஓடுற அளவுக்கு விட்டுருக்கீங்க. இத்தானே என்ன டியூட்டி பாக்குற லட்சணம்? ஜெயில நடந்த அக்கிரமத்துக்கு போலீஸ்காரங்க நீங்க பொறுப்பேத்துக்கிறத விட்டுட்டு எவனோ ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் கூட்டு வந்து பொறுப்பை கொடுத்திருக்கீங்க, அவன் எங்க இருக்கானே தெரியல. எல்லாரும் மட்டும் ஒரு பாவம் அறியாத அப்பாவியான என் ஒரே மகனை அழாதீங்க சார், மனசை தேத்திங்க. எங்க ஒரு தகப்பனோட கண்ணீரை பார்த்தாவது உங்களுக்கு இறக்கம் பிறக்காதா? ஐம் சாரி சார். சாரின்னு சொன்னா மட்டும் செத்து பண்ண படிச்சு வந்துருவாங்க. சென்ட்ரல் ஜெயிலையும் மெடிக்கல் பெசிலிட்டிஸ் இருக்குல்ல, அவனை பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எதுக்கு அட்மிட் பண்ணீங்க? பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற பெசிலிட்டிஸ் நம்ம சென்ட்ரல் ஜெயில இல்ல சார். சென்ட்ரல் ஜெயில மெடிக்கல் பெசிலிட்டிஸ் இல்லையா? இல்ல அர்ஜுனா தப்பிக்க வைக்க உனக்கு பெசிலிட்டிஸ் இல்லையா? நீங்க கௌரவத்துக்குரிய நாற்காலியில உட்கார்ந்து இருக்கீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சும்மா இல்லன்னா என்ன? உங்க எல்லாரையும் சட்டசபை முன்னாடி நிக்க வச்சு தலைய மொட்டை அடிச்சிருவேன். நானாவது மரியாதையா பேசிக்கிட்டு இருக்க, உங்களை மாதிரி நாயாட்டம் குறைக்கல. என்னையே நீங்க சந்தேகப்படுறீங்களா? என் தலையில இருக்கிற கேப்லையும் என் இடுப்புல இருக்கிற பெட்லியும் கையில இருக்கிற சிக்கலியும் மூணு தர சிங்கம் இருக்குல்ல, அதுதான் எப்பவும் பூஜிக்கிறது. நாங்க மட்டும் என்ன அரசாங்க சின்னமான நாலு தல சிங்கத்தை தெய்வமா தான் பூஜிக்கிறா தெரிஞ்சுக்க? நீங்க நாலு தல சிங்கத்தை தெய்வமா பூஜிக்கிறீங்களா? சந்தர்ப்பம் கிடைச்சா நாலு தல சிங்கத்தை நாலு பாகமா பிரிச்சு பங்கு போட்டுக்கிற மாமாங்க. எதுக்கியா கத்துறீங்க? எலெக்ஷன்ல ஜெயிச்சாலும் கத்துவீங்க, தோத்தாலும் கத்துவீங்க. நீங்க கத்தி கத்தியே டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம நாட்டோட எதிர்காலத்தையே நாசமாக்கிட்டீங்க. Within 48 hours, and the Arjun younger than him, I will arrest him.
இந்த பிரதாப் சொல்றதான் பண்ணுவான், பண்றதான் சொல்லுவான். Hurry up, hurry up! That one, go this side. That's two, go that side. Go, quick! Thank you.
தப்பிச்சு போறதுக்கு சான்ஸே இல்ல. இந்த பார சரௌண்டிங்ல தான் Yeah.
வணக்கம் ஜெயிலர் சார். எதுக்கும் வளையாத ஜெயிலர் நினைச்சிட்டு இருந்தேன். தண்ணி அடிக்கிற ஜெயிலர் தெரிஞ்சிருந்தா நான் வரும்போது கூடவே ஒரு கேஸ் பாரின் விசி கொண்டாந்துருப்பேன். தேவையில்லாம பேசி சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாம மேட்டர் சொல். அதான் அர்ஜுனை கண்டுபிடிச்சதுக்கு உங்களை பாராட்டலாம் வந்தேன். சொன்னத செஞ்சு முடிச்சிட்டீங்களே. நீங்க பெரிய ஜெயிலர் மட்டும் இல்ல, நான் மினிஸ்டர், நீங்க ஜெயிலர், நாம மக்கள் தொண்டர்கள். அண்ணன் நம்பிக்கலாட்டம். இத்தனை நாள் என் காரியத்தை சாதிக்கிறதுக்காக உள்ள நரிகளாட்டம் உள்ள ரவுடிங்க கைய பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த நரிங்க கைய பிடிக்கிறத விட உங்க புலிக்கார பிடிக்கிறது எவ்வளவு மேலுன்னு. புரியலையா தம்பி? விஷயத்துக்கு வரப்பா. அது அர்ஜுனனி உள்ள தள்ளி இருக்கேன். பவரையும் பிரெயினையும் யூஸ் பண்ணி யாருக்கும் டவுட் வராம கப்புன்னு முடிச்சு போயிட்டேன். அவனும் முடிச்சிடும் சொல்றியா? நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தியா இல்ல பல பேருக்கு பிறந்தியா? வண்ண மாதிரி அரசியல்வாதிகள் மூழ்ச்சிய பார்த்தாலே சோறும் மண்ணாயிடும், கால் வச்ச வீடும் சுடுகாடாயிடும். நான் செய்யறது ஜெயிலர் வேலையை தவிர கில்லர் வேலை. நான் இருக்கிறது குற்றவாளிகளை திருத்துற சென்ட்ரல் ஜெயில. ஒன்ன மாதிரி கொலகாரங்களை உருவாக்குற கோட்டையில இல்லடா ஹரிச்சந்திர பிரசாத் ஜெயிலர். கலந்து பேசு. நீ சொல்றத பார்த்தா சட்டசபையில இருக்கிறவெல்லாம் கொலகாரங்கிறியா? ஓட்டு வாங்குற வரைக்கும் ஜனங்களோட கால கழுகி அந்த தண்டிய தீர்த்தம் குடிக்க நீங்க ஓட்டு வாங்கின உடனே அந்த ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு உங்க மூத்தத்தை கொடுக்கவும் தயங்க மாட்டீங்க. அனாவசியமாயம் கூட விளையாடி பார்க்காத, விளையாடி பார்க்காத. உங்க கூட விளையாடுறதுக்கு நான் ஒண்ணும் அடையலடா தெரிஞ்சுக்க. அரசியல் தலையெழுத்திய மாத்திர தானைக்கு பேசுறதை நிறுத்திட்டு அந்த பயலோட கதையை முடி, இல்லன்னா பர்மனண்டா உன் கதை. உன்ன வீட்டுக்குள்ள விட்டது முதல் தப்பு, இவ்வளவு நேரம் உன்னோட பேசிக்கிட்டு இருக்கிறது ரெண்டாவது தப்பு. நான் மூணாவது தப்பு செய்யறதுக்குள்ள போயிட்டீங்கன்னா நாளைக்கு ஒழுங்கா நீ கோட்டையில் இருப்பேன், இல்ல கண்ணம்மா பேட்டையில் இருப்பேன். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அப்பா மகாத்மா, நம்ம நாட்டுக்கு நீங்க சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. பாத்தீங்க பாத்தீங்களா உங்க சுதந்திர பாரதத்தை? நீங்க வாங்கி கொடுத்த சுதந்திரம் இன்னைக்கு அரசியல்வாதிகள் எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க உயிரோட இருந்திருக்கலாம், கோட்சேவால சாக வேண்டிய அவசியம் இருந்திருக்கலாம். இந்த அரசியல்வாதிகளை பார்த்து நீங்களே தூக்கு மாட்டிட்டு செத்துருப்பீங்க. அன்னைக்கு நீங்க சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்காக புனிதமான கதரை போட்டுக்கிட்டு ரத்தத்தை சிந்தி விடுதலை வாங்கி கொடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு அதே கதரை போட்டுக்கிட்டு இந்த அரசியல்வாதிகள் நாட்டையே சூறையாடுறாங்க. Today, the whole India is suffering because of Khadar, Khadar, Khadar. Pradham, Tandi, Pradham, why are you talking about this? Ramayana, what the minister is going to say to you? Arjun, I'm going to say to you. Ramayana, Tandi, you've been here so many years, you've been here so many years. But Arjun, you've been here so many years. Thank you.
இவங்க மேல எஃப்ஐஆர் ரெடி பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ, உன் பேர் என்ன? ஷோ யுவர் ஹால்ட் கார்டு. ஏய் யார் நீ? எக்ஸ்கியூஸ் மீ சார், இவன் யாருன்னு தெரியல, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். அவனே உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும், வேலையை பார்த்து. அது இல்ல சார், ஹரிஷ் பிரசாத் பதிலா இவன் எக்ஸாம் எழுதுறான். அவனுக்கு பதிலா இவனை எக்ஸாம் எழுத வர சொன்னதே நாங்க தான். ஆண்டிக்கு எதுக்குடா அரண்மனையை பத்தின கவலை? உனக்கு என்னடா இதுல அக்கறை? அவன்கிட்ட காசு இருக்கு, இவன்கிட்ட அறிவு இருக்கு. அறிவை காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டான். எவனா வந்து எக்ஸாம் எழுதுறது தப்பு இல்லையா சார்? தயவு பண்ணி அவனை வெளியே அனுப்புங்க. வேணும்னா நீ அவன்கிட்ட எழுதி வாங்க. எதுக்கு இந்த கதையெல்லாம்? நீங்க பேசுறது நல்லா இல்ல. இந்த மாதிரி எல்லாம் பேசுங்க, பிரின்சிபால்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். பிரின்சிபால் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? எதிர்காலமே பாழா போயிடுங்கிற பயத்துல அவங்க எத்தனை வருஷங்களா படிச்சத மூணு மணி நேரத்துல எழுதி டிகிரி வாங்கணும் நினைக்கிறாங்க. அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நாங்க டிகிரி வாங்கணுங்கிற ஆசை. உங்க தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்டால அஞ்சு நிமிஷத்துல நிலசையாக என்ன சொன்னீங்க? அவங்க வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டு எப்படியாவது அவன் படிச்சு பெரிய டாக்டர் ஆகணுங்கிற ஆசையோட அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தியாகம் பண்றதுக்கும் தயங்க மாட்டாங்க. ஆனா மகனுக்கு நடந்தது நினைச்சு அவங்களும் தற்கொலை செஞ்சுக்குவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா சார்? கல்வியோட மதிப்பே தெரியாம கலைமகளை விலைமகளை ஆக்குற உங்கள் மாதிரி மாமா இப்படி பணம் கொடுத்து டிகிரியை வாங்கறதா இருந்தா இந்த காலேஜ் எல்லாம் எதுக்கு இருக்கணும்? எங்க மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் படிக்கணும்? உங்க மாதிரி லெக்சரர்ஸ் ஏன் கத்துக் கொடுக்கணும்? இந்த எக்ஸாம் தர எதுக்கு நடத்தணும்? அதுக்கு பதிலா அரிசிக்கு இந்த ரேட்டு, பருப்புக்கு இந்த ரேட்டு இருக்குல்ல, அதாவது இந்த டிகிரி சர்டிபிகேட் இந்த ரேட்டு போட்டு மாத்தி மார்க்கெட்ல விற்க சொல்லுங்க சார். வெரி குட். வேலையே பயிர மேஞ்சா என்ன பண்ண முடியும் சார்? இவன் பேப்பரை அவன் எழுதுறான், அதுக்கு லெக்சரர் சப்போர்ட் இருக்கு. பாருங்க சார், உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்தா. இதுக்கு மூல காரணமே நீங்க தான். வா, நம்ம எஜுகேஷனல் சிஸ்டம் எவ்வளவு கீழ்த்தரம போயிடுச்சு சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ அப்படிங்கிற பாடத்தை சொல்லிக் கொடுக்கிற குருவுக்கு படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரனோட ஸ்தானத்தை கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான குருஸ்தானத்துல இருக்கிற நீங்க பணத்தாசையால ஒரு சிஷ்யனோட சிகரெட்டை பத்த வைக்கிறீங்களே, நீங்க எங்களுக்கு பிரின்சிபல். அர்ஜுன், எக்ஸாம் டைம்ல தேவையில்லாத எங்க வந்து கலட்டா பண்ணினா டிவார் பண்ண ஜாக்கிரதை. மை ஃபுட் டிவார் பண்ணுவீங்களா? கல்வியை கலாச்சாரக்கா நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பொறம்போக்கு நாய்களோட பூட்டை நக்கிக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட அநியாயம் நடக்குது, நியாயத்தை வாழ வைங்கன்னு கேட்டா மூஞ்சல திருப்ப ரச்ச மாதிரி இருக்குல்ல. அதுக்கு டிவாரம் பண்ணுவீங்க? வேணும்னா பால் பேக்கஸ் சொல்லி 3 வருஷம் எக்ஸாம்ஸ் எழுத விடாமையும் பண்ணுவீங்க. என்ன, you are my principal. அந்த காலத்துல குருகுலத்துல குருவுக்கு சிஷர்கள் எல்லாம் நல்லா படிச்சு முன்னுக்கு வரணுங்கிற ஆசை மட்டும்தான் இருந்தது. அதுக்காக அவங்க ஆப்பகல கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நீங்களும் ஆப்பகல உழைக்கிறீங்க. ஆனா எதுக்கு? பணம், 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 ஒன்லி ஃபார் மணி. அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு கல்வியை நடுத்தரல விற்காதீங்க சார். அதுக்கு பதிலா பேன் ஆல் அவர் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ், பேன் தி எஜுகேஷனல் சிஸ்டம். பணம் இருக்குங்கிற திமிரில கல்வியை கேலி கூத்தாக்கி ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி தருதலைகளை விட்டுட்டு ஒழுங்கா மரியாதைய வாழ கத்துக்கிட்டு பேசுற வெட்டி போட்டு நினைச்சீங்களா? இல்ல ரவுடிங் இருக்கிற இடம் நினைச்சீங்களா? எக்ஸாம் நடக்கிற டைம்ல இப்படி கலட்டா பண்ணீங்கன்னா மத்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சர் என்ன ஆகியா?
ஃபியூச்சர் ஹி எக்ஸாம் ஹாலுக்குள்ள அரசியல் நுழைஞ்சா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபியூச்சர் எங்க இருக்கும் சார்? அது எனக்கோ சுடுகாட்டுக்கு போய் தாமல தானே மண்ணலி போட்டுட்டு சமாதி ஆயிடுச்சு. பாருங்க சார், நடந்தது என்னன்னு தெரிஞ்சா அவங்க மேல நீங்களே ஆக்ஷன் எடுப்பீங்க. அதை பத்தி என்கொயரி பண்றதுக்கு யூனிவர்சிட்டி இருக்கு, வைஸ் சான்சலர் இருக்காரு. நீங்க எல்லாம் கலட்டா பண்ணாம போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. நோ இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு தெரியாது எங்க எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கிற வரைக்கும் எக்ஸாம் எடுத்து போறதா இல்ல. ஏ அர்ஜுன், இந்த போலீஸ்காரங்க அந்த பிரின்சிபல் பக்கம் தான். நீங்க எல்லாம் ஸ்டூடெண்டா, எக்ஸாம் எல்லாம் கலாட்டா பண்ணவங்க சப்போர்ட் பண்றீங்களே, வெக்கமா இல்ல? உங்களுக்கு அநியாயம் நடந்திருந்தா எல்லாரும் போய் யூனிவர்சிட்டி முன்னாடி உட்காருங்க. அதை விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி தர்ணா பண்ணுங்க, உங்க மேல ஆக்சன் எடுக்க வேண்டியிருக்கும். அர்ஜுன் நீதிக்காக போறானே சார், அவன் பண்ண நியாயம் தான் சார். அர்ஜுன் இமீடியட்டா விடுதலை பண்ணுங்க. உங்களுக்கு ஒழுங்கா சொல்றேன், மரியாதை அங்க இருந்து டிஸ்போஸ் ஆயிடுங்க, இல்ல உங்க மேல லாட்டி சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். கொஞ்சம் நிறுத்துங்க, உங்க பிரெண்ட விடுதலை பண்ணி கொண்டு வர பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். என்ன இது? பெயில் ஆர்டர். யாருக்கு? ஒரு சின்சியர் ஸ்டூடெண்ட் சட்டத்தை கையில எடுத்துட்டான்னு சொல்லி அவன் அரெஸ்ட் பண்ணீங்களே, அதே சட்டத்தின் பேர்ல நான் அவனுக்கு கொண்டு வந்திருக்கிற ஜாமீன். நீங்க தர ஜாமீன வச்சுக்கிட்டு அவனை ரிலீஸ் பண்ணா அவன் வெளியில போய் சட்டத்தை மீற மாட்டாங்கிறதுக்கு என்ன கேரண்டி? ஜாமீன் தந்திருக்கேனே, நான் தான் கேரண்டி. ஏதாவது ஒன்னான மேலதிகாரிகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது. ஏன் பொறுப்பு? அந்த பிரச்சனை எதுவும் உங்களுக்கு வராத அளவுக்கு பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு பெயில் கொடுக்கிறது தப்பு. எது தப்பு எது சரிங்கிறது லா படிச்ச எனக்கு உங்களை விட நல்லாவே தெரியும். சட்டத்தை பாதுகாக்கிற போலீஸ் ஆபீசரான நீங்க கோர்ட் ஆர்டருக்கு கட்டுப்பட்டு ஆகணுங்கிறத மறந்துட்டீங்க போல இருக்கு. பிளீஸ் ஒபீடி கோர்ட் ஆர்டர். போன பாய் அவனை ரிலீஸ் பண்ணு. மாணவர்கள் எல்லாம் ஒத்துமையா நேர்மையா போராடணும், எதை வேணாலும் சாதிக்க முடியுங்கிறது நாம ப்ரூவ் பண்ணிருக்கோம். மாணவர்கள் இளைஞர் சமுதாயம் உன்னை காலேஜுக்கு அனுப்புறது, நீ படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும், அதை விட்டுட்டு ரவுடிங்க மாதிரி கலாட்டா செய்ய உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கு. நீ அண்ணா அசோக் ரொம்ப சின்சியர் போலீஸ் ஆபீசர்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பெருமையா இருக்கு. நீ 10% கரெக்டா சொன்னா அர்ஜுன். இத பாருங்க, நீங்க சின்சியர் போலீஸ் ஆபீசர் தான், நான் சின்சியர் லாயர் தான், அவர் சின்சியர் ஸ்டூடெண்ட் தான். இவன் இப்படி கெட்டு போனதுக்கு நீ தான் காரணம். என் மச்சின பெரிய டாக்டர் ஆவான் அது இதுன்னு பெருசா சொல்லிட்டு இருந்தல, இவன் இதாட்டம் கலாட்டா பண்ணிட்டு இருந்தான். பெரிய டாக்டர் ஆக மாட்டான், பெரிய ரவுடி ஆவான். இது பாருங்க, அவன் டாக்டர் ஆவானா இல்ல ரவுடி ஆவானான்னு உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கேட்டியா கேட்டியா, உன் அண்ணி உன் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கா? நம்ம அர்ஜுன் இப்படி இருக்கணும் இப்படி வாழணும்னு ஏதாவது கற்பனை செஞ்சு வச்சிருக்கா? நீ என்னன்னா மத்தவங்க விஷயத்துல தலையிட்டு பெரிய ஹீரோ ஆகணும்னு நினைக்கிற. நீங்க சொல்றது நல்லா இருக்க, கண்ணதுக்கு அநியாயம் நடந்தா பாத்து சும்மா இருக்க முடியுமா? என்ன இருக்கணும்டி, அவங்க கிட்ட பண பலம் ஆள் பலம் ரெண்டு இருக்கு. பெரிய பெரிய ஆபீசர்ங்க கூட அவங்க காலடியில கிடக்குறாங்க. அண்ணா துரத்துறாங்கன்னு ஓடுனா துரத்த தான் செய்வாங்க, ஒரு தடவை எதிர்த்து நின்னா அவங்க ஓடிடுவாங்க. எதிர்ப்படா, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எங்க ரெண்டு பேரோட நிலைமை என்ன யோசிச்சா? எதுக்காக நீங்க இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நான் உங்ககிட்ட ஏற்கனவே எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டேன். ஏதோ அநியாயம் நடந்துருச்சு, தாங்காம தட்டி கேட்டான். இனிமே நீங்க அரெஸ்ட் பண்ற மாதிரியும் அவன் நடந்துக்க மாட்டான், நான் பெயில் கொடுக்கற மாதிரியும் அவன் நடந்துக்க மாட்டான். ஆயிடுச்சு இல்ல, முடிஞ்சிருச்சு இல்ல, இனிமையாவது நிம்மதியா சாப்பிடலாமா? வாங்க. ஹலோ மிஸ்டர் இன்ஸ்பெக்டர். ஏயா, இவங்களெல்லாம் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண உனக்கு என்ன கிடைக்கும்? நான் போட்டுட்டு இருக்கிற யூனிஃபார்ம் மேல இன்னொரு மெடல் ஏறும். ஐ மீன் ஒன் மோர் ஃபெதர் டு மை கேப்.
மெடல் தானே, நாம முதலமைச்சர் பேசி உனக்கு மெடல் வாங்கி தரேன். சந்தோஷமா வாங்கிட்டேன். எங்க ஆளுங்களை அனுப்பிடு. மெடலுக்காக ஆசைப்பட்டு கால விடுறதுக்கும் தலைவர்களுக்கு ஜாதகம் அடிக்கிறதுக்கும் நான் உன்னாட்ட கதர் போட்டுக்கிட்டு இருக்கிற தேடி நினைச்சிட்டு இருக்கியா? தேடி கேமே கஸ்மாலம் ஒன்பது கேப் மாறி சோமாரி எல்லாமே சந்தோஷம் தானே. அசோக்கு நீ இந்த காக்கி சட்டையை போட்டுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு டிகிரி வாங்கியிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன மாதிரி அரசியல்வாதிங்க இந்த கதர் சட்டையை போட்டுக்கிறதுக்கு எந்த கஷ்டமும் படலைங்கிறது உனக்கு தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்க, தலைய தடவுனா ஓட்டு கிடைக்கும், தலையை எடுத்தா மந்திரி பதவியே கிடைக்கும். அது சரி, பேங்க் ராபரி நடந்ததுக்கு நீயா குதிக்கிற? பேங்க் ராபரி பண்ண வச்சதே நான், ஜனங்களோட காசு, அதுக்கு நீயா டென்ஷன் ஆகிட்டு இருக்க? அந்த காசு உண்டா உங்க அப்பன்டா உங்க தாத்தாவதா இல்ல உன் பொண்டாட்டி? என் பொண்டாட்டி இதெல்லாம் உன் வப்பாட்டி இல்ல அரசாங்கம். அதாவது எந்த சரிதானே அரசாங்கம் உன்னோடதுங்கிற திமுறையில் அலைஞ்சிட்டு இருக்க நீ ஒரு அப்பனுக்கு பிறக்கல. சரி, இருபது பேருக்கு பிறந்தல, தப்பா பிறந்தல, சந்தோஷம் தானே? மத்தவங்க எல்லாம் அழிங்க, நீ மட்டும்தான் ஆம்பளை நினைக்கிற, உனக்கு புத்தி கம்மி. உன்னாட்டை எத்தனையோ காந்திகளை குண்டு வச்சு கொண்ட நாடு நம்மளுக்கு, இந்த நாட்டை நீயும் காந்தி ஆயிடலான்னு பாக்காத. பிளாங்க் டெக்ல எவ்வளவு பணம் வேணாலும் போட்டுக்க, நம்ம ஆளுங்களை விட்டுட்டு. ஹரிச்சந்திர பிரசாத், உன் பாஷையில சொல்லணும்னா பணம் எழுதுற இடத்துல உன் பொண்டாட்டி பேரை எழுத அனுப்புறியா? நினைக்கிறேன் எங்கன்னா அவன் யாரா புறப்பட்டாங்க? அவங்களுக்கு என்னடா தோக்கப்பட்டான்? சொல்லு சொல்லு. நியாயத்துக்காக போராடின எங்க அண்ணனை அநியாயமா கொண்டுட்டு நீ மட்டும் இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறியா? அர்ஜுன் தம்பி, இந்த தேச சரித்திரத்துல இந்த கதரை தொட்டவன், இந்த கதரை திட்டவன், இந்த கதரை மிதித்தவன் உழைச்சது இல்ல, உழைக்க விடவும் மாட்டான். கதரை போட்டுக்கிட்டு பொறுக்கித்தனம் செய்யற உங்களை மாதிரி ஆளுங்களை கொண்டு எங்க அண்ணாவோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கிற மாதிரி செய்யறேன்டா. அவ்வளவுதான் என்ன பண்றது?
இவ்வளவு நடந்து நீ உயிரோட இருக்கு தெரியுமா? அங்க நியாயம் நீதி தர்மத்தை பிடிச்சு இந்த சட்டத்தை கைப்பிடியில வச்சிருக்காங்க. அதே சட்டத்தை ஆயுதமா வச்சு கொஞ்சம் எப்படியும் வெளியே கொண்டு வந்துருவாச்சு. குற்றவாளி கூண்டில் இருக்கின்ற இந்த அர்ஜுன் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். தனது படிப்பில் கவனம் செலுத்தாது எப்போதும் கலாட்டா செய்து கொண்டு ரவுடி ஸ்டூடெண்ட் என்று பெயர் வாங்கியிருக்கிறார். சரியாக படிக்காத காரணத்தினால் இவர் நடந்த எக்ஸாமினேஷனில் தான் எழுத வேண்டிய பேப்பரை காசு கொடுத்து இன்னொருவரை எழுத வைத்திருக்கிறார். இதை கண்டுபிடித்த நேர்மையான மாணவன் ஹரீஷை, அதாவது மாண்புமிகு கல்வி அமைச்சரின் மகனை, இவர் ஆத்திரம் கொண்டு கண்டபடி தாக்கியிருக்கிறார். இவர் செய்வது தவறு என்று காலேஜ் லெக்சரரும் பிரின்சிபாலும் கூறியதற்கு அவர்களை எதிர்த்து பேசியிருக்கிறார். தன் மகனுக்கு இந்த கதியா என்று அங்கு நியாயம் கேட்க வந்த அமைச்சரை தரக்குறைவான வார்த்தைகளால் திட்டியதோடு கை நீட்டி அடித்திருக்கிறார். ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற ஒரு நல்ல அமைச்சருக்கு எந்த கதி என்றால் அப்பாவி மக்களுக்கு என்ன பாதுகாப்பு? இவரான அர்ஜுனின் அண்ணன், அதாவது அசோக், 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் கடமையை செய்கின்ற சின்சியர் போலீஸ் ஆபீசர். அர்ஜுனின் அண்ணி ஒரு அழகான இளம்பெண், துடிப்பான லாயர். அவர் ஒரு கர்ப்பவதி என்பதற்கு ஆதாரம் இந்த மெடிக்கல் சர்டிபிகேட். இவரான இன்ஸ்பெக்டர் அசோக் அகால மரணம் அடைந்தது எல்லோருக்கும் தெரியும். அவரது மரணத்திற்கு காரணம் வேறு யாரும் இல்லை, இதே அர்ஜுன். படித்து டாக்டர் ஆகி உயிர்களை காப்பாற்ற வேண்டிய இந்த அர்ஜுன் சுயநலத்திற்காக அண்ணனை பலியாக்கியிருக்கிறார். உடன் பிறந்த அண்ணனை இவர் கொண்டதற்கு காரணம் இவருக்கும் இவரது அன்னைக்கும் உள்ள தகாத உறவு. அண்ணன் மனைவியை நம் நாட்டில் அன்னையாக வணங்குவார்கள். ஆனால் இந்த அர்ஜுன் தவறான சம்பந்தம் வைத்துக் கொண்டு அண்ணி என்ற அந்த உறவையே கொச்சைப்படுத்தி இருக்கிறார். இவரான கேவலமான இந்த கள்ளக்காதல் தன் அண்ணனுக்கு தெரிந்த காரணத்தால் இருவருமாக சேர்ந்து திட்டம் போட்டு அவரை சித்திரவதை செய்து கொண்டு விட்டார்கள். நாம் கூறிய இத்தனை குற்றச்சாட்டுகளில் ஒரே ஒரு பொய் இருந்தாலும் லாயராக உள்ள இவர் அது உண்மை அல்ல என்று மறுத்துவாதாடி இருக்கலாமே. ஆக இவர்கள் மௌனத்தை பார்த்தால் தெரிகிறது, லாயர் தன் கணவனுக்கு துரோகம் செய்தது சத்தியம், இருவரும் சேர்ந்து அசோக்கை கொன்றது சத்தியம், இவர்களுக்கு இடையே உள்ள தகாத உறவும் சத்தியம். எந்த கலங்கமும் இல்லாதவர், எனக்கு தாய் தந்தை குரு தெய்வம் எல்லாமே அண்ணி தயோராதன். தெய்வத்துக்கு மேல பழி சுமத்துறது இவங்க சொன்னதெல்லாம் கேட்டீங்களா? இவங்க யாரும் மனுஷங்களே இல்ல அண்ணி. நீங்க என் தாய் சொன்ன இல்லன்னா தாய்கிற ஸ்தானத்துக்கு கலகம் உண்டாக்கிடுவாங்க. அண்ணி சொல்லுங்க, சார் முன்னாடி சாட்சி ஆதாரங்களை வைத்து பார்க்கும் போது நீதிமன்றம் பாராமல் இருவரை கொடூரமாக தாக்கி இந்த அர்ஜுன் தன் அண்ணியோடு கொண்ட தகாத உறவின் காரணமாக தன் வீட்டிலிருந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்.
இந்த சாப்பாட்டுல விஷம் கலந்திருக்குன்னு பயமா? ஏன் சாப்பாட்டு மேல உன் கோபத்தை காட்டுறாச்சு? உயிருக்குயிரான அண்ணன் செத்துட்டான், தாயா இருந்த அண்ணி செத்துட்டான், சந்தோஷமா இருக்க வேண்டிய உன் காலேஜ் வீணாயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீ இல்ல, நீ எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். நடந்தது ஏன் நினைச்சு நீ இப்படி மௌனமா இருந்தா உன் மௌனமே உன்னை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சு. பேசாச்சு, என்கிட்ட எதுவும் பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு என் மேல கோபம் தானே? நான் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்கிறது உங்க நல்லதுக்காக. சிலரை திட்டி இருக்கலாம், சிலரை அடிச்சிருக்கலாம், அதுக்கு காரணம் கிரிமினல்ஸா இருக்கிறவங்க திருந்தி வாழணுங்கிற ஒரே ஒரு எண்ணத்துல தான். உன் நல்ல மனசு நிச்சயம் உன்னை காப்பாற்றும். நான் கவர்னர் கிட்ட பேசி உன் தண்டனையை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன், கண்டிப்பா பண்றேன். நீங்க யார் சார் என் மேல பரிதாபம் பண்றீங்க? உங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? நீங்க யாரு? என் கூட பிறந்த அண்ணனா இல்ல என்னோட நெருங்கிய நண்பனா? என் தண்டனை குறைக்கிறதுக்கு நீங்க யார் சார்? எனக்கும் வணக்கம். அண்ணன் தம்பி ஃப்ரெண்டுங்கிற சம்பந்தம் இல்லாமகளா இருக்கலாம், ஆனா ஒரு கைதி நான் ஒரு ஜெயிலுங்கிற சம்பந்தம் நமக்குள்ள இருக்குல்ல. இதுவரைக்கும் நான் என்னைக்காவது உன்னை கைதி மாதிரி ட்ரீட் பண்ணிக்கணும் இல்ல? இந்த ஜெயில இருக்கிறவங்களை எல்லாம் நான் அண்ணன் தம்பிகளா பாவிச்சிருக்கேன் தவிர கிரிமினல்ஸா பாவிச்சிருக்க. நான் உனக்கு என்னைக்கும் அண்ணனா இருக்கணும் தான் ஆசைப்படுறேன். நீ என்ன உன் அண்ணனா பாவிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா நான் உன்னை என் தம்பியா தான் பாவிச்சுட்டு இருக்கேன். ஜஸ்ட் அ மினிட் சார். என்ன தம்பின்னு பாவிக்கிற நீங்க, நான் எந்த தப்பும் பண்ணலங்கிறத தெரிஞ்சிருந்தோம் ஏசரன் அடிச்சு உதச்சு இழுத்துட்டு வந்தீங்க. நான் நினைச்சத சாதிக்கிறது கஷ்டம் சார். உங்கள மாதிரி ஆளுங்க அதை சாதிக்க விடவும் மாட்டாங்க. இந்த கேடுகட்ட அரசியலோ அந்த அயோக்கிய அரசியல்வாதிகளோ நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு பெரிய தடைக்கலாம் இருக்காங்க சார். இந்த பாரத நாட்டு பொலிட்டிக்கல் பவர், கிரிமினல் பவர் அண்ட் அபவ் ஆல் மணி பவர் எது வரைக்கும் ஆட்டி படைக்குதோ அது வரைக்கும் என்ன மாதிரி ஆளுங்க எதுவும் பண்ண முடியாது சார், எதுவும் பண்ண முடியாது. பட் ஒன் திங் இஸ் ஷூர் சார், அநியாயத்தை பக்கபலமா வச்சுக்கிட்டு நியாயத்தை குழி தோண்டி புதைக்கிற ஹரிச்சந்திர பிரசாத் ஆட்டும் கேவலமான மந்திரி இந்த நாட்டை இருக்கிற வரைக்கும் நோ ஃபியூச்சர், நோ ஃபியூச்சர் டு ஆல். பிரசாத், வாட் இஸ் திஸ்? மை ரெசிக்னேஷன் சார். நேர்மையான ஜெயிலரா இருக்கிற நீங்க ரெசிக்னேஷன் கொடுக்கறீங்களா? இன்னைக்கு சின்சியாரிட்டி ஹானஸ்டிக்கு மதிப்பே இல்ல சார். அதெல்லாம் என்னைக்கோ செத்து சமாதி ஆயிடுச்சு சார். ஏன் சபார்டினேட் ஏதாவது நேர்மையா பண்ணணும்னு நினைச்சா ஏன் ஆர்டருக்காக காத்திருக்கு? நான் ஆர்டர் பாஸ் பண்ணணும்னு நினைச்சா உங்க பெர்மிஷனுக்காக காத்திருக்கு. நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும்னு நினைச்சா மினிஸ்டருக்காக காத்திருக்கணும் சார். அதாவது எனக்கு கீழே இருக்கிற ஒரு டம்மி, நானும் டம்மி, எனக்கு மேல இருக்கிற நீங்களும் டம்மி. பிரதாப், எஸ் சார். ஆறு மாசமோ இல்ல ஒரு வருஷமோ பதவியில் இருக்கிறவங்க வீட்டு முன்னாடி கவர்மெண்ட் ஆபீசர்ஸா இருக்கிற நாம நாயாட்ட காவல் காக்கிட்ட வேண்டாம் சார். சார், நம்மளோட சட்டம் 100 குற்றவாளிகள் தப்பிச்சு போயிட்டாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு குற்றவாளிகள் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, ஆயிரக்கணக்கான நிரபராதிங்க ஜெயில தவிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். ஜெயிலுங்கிற இடம் கைதிங்களை சித்திரவதை பண்ற இடம் இல்ல சார், அவங்கள மனுஷங்களா திருத்துற இடம் சார். அவங்களும் இந்த சமுதாயத்துல ஒழுங்கா வாழணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுகிட்டு இருந்தேன் சார். ஆனா என் ஆசையெல்லாம் நிராசையா போயிடுச்சு. என்னைக்கு என் லட்சியம் நிறைவேறலையோ அன்னைக்கு இந்த ஜெயிலருங்கிற புனிதமான பதவியில இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை சார். சோ திஸ் இஸ் மை ரெசிக்னேஷன் அண்ட் ஆல்சோ மை லாஸ்ட் ஆபிஷியல் சைன்.
உடனே எங்கிட்ட தப்பிச்சு போயிடு. சார் சார் நீங்க உனக்கு உன் லட்சியம் தான் முக்கியம். யாரும் உன்னை பிடிக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன். தப்பிச்சு போ. சார் அதுல சார் சார் ப்ளீஸ் ஐ சேவ் சோ டிபார்ட்மெண்ட்டுக்கு கைய தூக்குறது கைய நீட்டுறதை விட்டா வேற என்னையா தெரியும். அந்த அர்ஜுன் இங்க வர போறது உண்மை, என் உயிரை எடுக்க போறது உண்மை, எதை கொல்லாம விட மாட்டான். ஏதாவது ஏற்பாடு பண்ணிருந்தா நைஸா வந்து சல்யூட் எடுத்துட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கையா. அவன் உங்ககிட்ட வர அளவுக்கு நான் விட மாட்டேன் சார். ஊரை கொள்ளையடிச்ச பிறகு கோட்டை கதவை சாத்தினாங்களா, அதான் நான் செத்த பிறகு என் சவத்தை போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு வந்து நில்லுங்க. கோவிந்தோ கண்டிப்பா நான் கோவிந்தோ. உங்க உயிருக்கு ஆபத்து வராத அளவுக்கு வீட்டை சுத்தி போலீஸ் செக்யூரிட்டி போட்டிருக்கு. அந்த அர்ஜுன் ஒருவேளை இங்க வந்தா சுடுறதுக்கு ஷூட் அடிச்சு ஆர்டர் வாங்கியிருக்கேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க சார். அண்ணா போலீஸ் அண்ணா, நீ அவனை ஷூட் பண்றியோ இல்ல அவன் உன்னை ஷூட் பண்றானோ எது நடந்தாலும் எனக்கு கவலை இல்ல. நீங்க செத்தாலும் சரி, என் உயிரை மட்டும் காப்பாத்திருக்க, என் உயிரை மட்டும் காப்பாத்திருக்க, காப்பாத்திருக்க. உயிர் போயிடுமோன்னு பயமா இருக்கா ஆபீசர்? எவன் வந்தாலும் உன்னை காப்பாத்தவே முடியாது. புனிதமான காக்கிய போட்டுக்கிட்டு காவல்துறைக்கு ஏண்டா துரோகம் செய்யற? காக்கியா இருந்தாலும் சரி, கதலா இருந்தாலும் சரி, தேசத்தை பாதுகாக்க முயற்சி செய்யணுமே தவிர அழிக்க முயற்சி பண்ணக்கூடாது. தேசத்தை நாசமாக்குற உன்னட்டம் காக்கியையும் ஹரிச்சந்த பிரசாத் அட்டம் கதலையும் நிச்சயமா நான் வாழ விட மாட்டேன். எங்க ஹரிச்சந்த பிரசாத்? எங்க? தெரியாது 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 தெரியாது. சொல்லு சொல்லு சொல்லு. தெரியாது. எங்க சொல்லு? தெரியாது தெரியாது தெரியாது. பிரசாத்
ஆனா அவன்னா தெரியாதனே இந்த ஸ்டேட்டுக்கு கல்வி அமைச்சர். உன்ன மாதிரி ஆளுங்க பண்ற மோசம் சூழ்ச்சியை தாங்க முடியாம கலைமகள் தான் கண்ண தானே குத்திக்கிட்டு கண் பார்வையை இழந்து தவிக்கிறான். தானத்துல சிறந்த தானம் கல்வி தானம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி புனிதமான பதவி அரசாங்கம் கிட்ட ஒப்படைச்சான்னு என்ன பண்ண? அதையே ஓ சுயநலத்துக்காக பணம் அடிக்கிற மிஷன் ஆக்கிக்கிட்ட அப்பாவி ஜனங்களை மோசம் பண்ண அவங்க பணத்தை கொள்ளையடிச்சு நீ கோடீஸ்வரன் ஆயிட்டே. கல்வி என்கிறது பணம் அடிக்கிற மிஷன் இல்லடா, அது வாழ்க்கையோட தாரக மந்திரங்கிறது உன்னாட்ட புறம்போக்களுக்கு புரியணும்னா உன்ன மாதிரி ஆளுங்க உயிரோடு இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. சந்தோஷத்துக்காக எத்தனையோ ஏழை ஜனங்களோட ரத்தத்தை குடிச்சிருக்க, எத்தனையோ அப்பாவிங்க உயிரோட விளையாடி இருக்க. கடமையை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சின்சியரா உழைச்ச எங்க அண்ணன் அடியாயுப கொண்டுட்டு புனிதமான அண்ணி பச்சனங்கிற உறவு தகாத ஒருவன் கோர்ட்ல சொல்லி தாயா இருந்த அண்ணிய உன்ன மாதிரி விஷச்செடிங்க வளர்ந்து முழு சமுதாயத்தையும் நாசமாக்கிறதுக்கு முன்னாடி சாவு நான் என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன். This should be a lesson to our society.